ும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் சொக்கத்தங்கம் படம் கேப்டன் வந்து ஜி அப்போ காமெடியா போடுறது வந்து வடிவல் சார் வந்து பீக்ல இருக்காரு அதுக்காக கம்பெனியில் போய் பேசுறாங்க கம்பெனியில் பேசுற ஒரு பெரிய தொகை கேட்கிறாரு குறைச்சு பண்ணி தரேன் இல்லைன்னா என்னால முடியாது கால் சீட் இல்லை ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம் அது இல்லாமல் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா நான் ஏதாவது ஒரு படத்துக்கு கௌரவணி சார் வந்து பீக்கில் இருக்காரு அவரை மீறி இன்னொரு காமெடியன் உள்ள வரதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி பதினொன்று எலெக்ஷன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து இன்னதான் தான் இல்லை லாரியன் சிரிக்க வைத்த வடிவேலுனுடைய மறுபக்கம் வந்து இப்படி இருக்கு அப்படிங்கறதா இது உண்மையிலேயே இப்படிதான் வடிவேலு என்ன இப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்றாரு எல்லா சொன்னாங்கனா அடுத்த கமெண்ட்ல சொல்லி அவர் பட வாய்ப்பு ஆdirname நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சினிமா பிआरओ திரு கோவிந்தராஜ் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் வணக்கம் மேடம் சார் இப்ப சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் அவர்களுடைய மரணம் வந்து பெரிய அளவுல ஒரு அதிர்வலை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம் அதுல பாத்தீங்க அப்படின்னா யார் வந்தாங்க யார் போனாங்க இந்த ஒரு விஷயம் வந்து இப்ப கான்ட்ரவர்ஷியலா சமூக வலைதளங்கள்ல டிஸ்கஷனா போய்கிட்டு இருக்கு முக்கியமானதாக பார்க்கப்படுவது திரு வடிவேலு அவர்கள் அவர்கள் வரல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு என்ன காரணம் சார் எதுக்காக அவர் தவிர்க்கிறார் என்ன காரணம் அப்படின்னா வடிவேலு அவர்கள் வரல அப்படிங்கிறது பேச்சு பொருளாக மாறி இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ச இப்போது சமீப கால பிரச்சனைகள் அதுக்காக ஒன்று அது ஒரு காரணம் ரெண்டாவது வந்து அவரை வந்து அறிவுபடுத்தினே கேப்டன் தான் அறிவுபடுத்துதுன்னா அறிவு அறிமுக காலத்தில் வந்து நிறைய இடர்பாடுகள் அவருக்கு இருந்துச்சு அவர் தொடர்ந்து இவருக்கு படங்கள்லாம் கொடுத்து அவரை டெவலப் பண்ணி விட்டது கேப்டன் தான் அந்த நன்றியை நினச்சிருக்கணும் அந்த நன்றியை நினைக்கல அவர் நன்றி நினைக்காமல் ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்று எலெக்ஷன் டைத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவரை கண்ணாப்புண்ணான்னு பேச ஆரமிச்சார் பேச ஆரத்தார் அது அது வரைக்கும் தான் எல்லாருக்குமே தெரியும் அது ஏன் பேச ஆரம்பித்தாருங்கிற ஒரு பிரச்சனை ஆரம்ப புள்ளி வந்து நிறைய பேருக்கு தெரியாது அது எங்கே ஆரம்பிச்சிச்சு அப்படின்ட்டு அது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணுலேயே ஆரம்பிச்சிருச்சு அது ரெண்டாயிரத்தி மூணில் வந்து சொக்கத்தங்கம் படம் கேப்டன் வந்து ஜி ஃபிலிம்ஸில் பண்ணுறாரு டேரெக்டர் வந்து பாக்கிராஜ் சார் கேப்டனுக்கு வந்து அப்போ காமெடியானா போடுறது வந்து வடிவேல் சார் வந்து பீக்கில் இருக்கார் வடிவேல் சார் வந்து காமெடியானா போட சொல்லி கேப்டன் தான் வந்து கம்பெனியில் சொல்கிறார் வடிவேல் சார் வந்து இதாக போடுங்க அப்படின்ட்டு ஒன்று அதுக்காக கம்பெனியில் போய் பேசுகிறாங்க கம்பெனியில் பேசுகிறா ஒரு பெரிய தொகை கேட்குறாரு ஆனால் கம்பெனியில் உள்ள பட்ஜெட்டில் வந்து அது இடிக்குது அதனால வந்து சரி அவங்க கொஞ்சம் தயங்குறாங்க அப்போ கேப்டன் கேட்குறேன் என்ன பேசிட்டீங்களான்னு இல்லை இல்லை அவர் ரொம்ப பெரிய சம்பளம் கேட்குறாரு அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு போகிறப்ப கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவர் இங்கேருந்து மதுரை போயிருக்காரு அவர் ரெண்டு பேரும் ஒரே ஊர் இல்லையா மதுரையிலேருந்து அவர் விஜய் வடிவல் சார் வந்து மதுரையிலேருந்து சென்னைக்கு வர்றது ரெண்டு பேர் ஏர்போர்ட் மதுரை ஏர்போர்ட்டில் மீட் பண்ணுறாங்க அப்போ கேப்டன் சொல்கிறார் இந்த மாதிரி சொக்கத்தங்கம் படத்துக்கு வந்து நான் தான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் நீ கொஞ்சம் சம்பளம் கூட கேட்குறியா கொஞ்சம் பார்த்து குறைச்சி பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறார் உடனே அதுக்கு வந்து வடிவம் சொல்லியிருக்கலாம் இல்லை நான் குறச்சி பண்ணித்தரேன் இல்லைன்னா என்னால் போக முடியாது கால் சீட் இல்லை ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம் அது இல்லாமல் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா நான் ஏதாவது ஒரு படத்துக்கு உங்களை சம்பளத்தை குறைக்க சொன்னால் நீங்கள் குறைப்பீங்களா அப்படின்னு கேட்டார் அது கேட்கக்கூடாது ஏன்னா அது வேற ஆள்கிட்ட கேட்கலாம் கேப்டன் மாதிரி ஒரு திருட்டை கேட்கக்கூடாது ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தியவரையாக அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்த அறிமுகப்படுத்தினர்ப்ப தொடர்ந்து வந்து படங்கள் கொடுத்தது இவர் படங்கள் நடித்தது அது மாதிரியான இதெல்லாம் இருந்துச்சு அப்போ பெரிய எதிர்ப்புகள்லாம் நிறையா இருந்துச்சு ஏன்னா வடிவல் சார் என்ட்ரி ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா கவுண்டமணி சார் வந்து வீட்டில் இருக்கார் அப்போ அவரை அவரோட மீ அவரை மீறி இன்னொரு காமெடி உள்ளே வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதில் கவுண்டமணி சாருக்கும் வடிவல் சாருக்குமான பிரச்சனைகள்லாம் நிறைய நடந்திருக்கு அந்த அந்த காலகட்டத்தில் இவர் வர்றப்போ அதெல்லாமே வந்து இவர் சரி பண்ணி இவர் படத்தில் தொடர்ந்து அவருக்கு வாய்ப்பு கொடுத்து அவரை டெவலப் பண்ணது வந்து கேப்டன் தான் அந்த நன்றிக்கு அவர் பண்ணியிருக்கணும் அந்த நன்றிக்கு பண்ணல அது தொடர்ந்து வந்து பல பிரச்சனைகள் அரசியல் பிரச்சனைகள் அரசியல் ரெண்டாயிரத்து பதினொன்று எலெக்ஷன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து இன்னும் தான் இல்லை நிறைய பேசிட்டார் மேடைக்கு மேடை மேடைக்கு மேடை எவ்வளோ மட்டமாக பேசணுமோ அவ்வளோ மட்டமாலாம் பேசணும் இதை வந்து மேடையில் பேசினார் வடிவேல் அப்படின்றது வந்து ஒரு ச ஒரு திமுக சொல்லி தானே அவர் பேசினார் அவராக விருப்பப்பட்டு பேசினாரா இல்லை ஃபோர்ஸ் பண்ணி யாராவது பேச வச்சா இல்லை இல்லை அது ஃபோர்ஸு பின்னாடி இருந்திருக்கலாம் இருந்திருந்தால் கூட அதுக்கு ஒரு நாகரீகமாக பேசிருக்கலாம் இல்லை ஒருத்தர் திட்ட சொல்லினா கூட திட்டுறதுக்கு ஒரு அளவு இருக்குல்ல அந்த அளவுக்கு மீறி தான் அவர் திட்டினார் அவர் வந்து நாகரீகம் இல்லாமல் பேசினாருங்கிறது எந்த வச்சு நான் சொல்கிறேன்னா தடவை நானே நேரடியாக பார்த்தேன் ஆலந்தூரில் வந்து பிரச்சாரத்துக்கு வராரு நைட்டு பத்து மணியோடு முடிக்கணும் பிரச்சாரம் நான் எதார்த்தமாக அந்த இடத்துக்கு ஒருத்தர் பார்க்க போயிருந்தேன் வடிவேல் வராருன்னு அங்கே ஓரமாக நின்று நின்றுட்டுருந்தேன் அப்போது வந்து வடிவேல் சார் வந்து ஒம்பது ஐம்பத்தெட்டுக்கு தான் ரீச் ஆகிறார் ரெண்டு நிமிஷம்தான் இருக்குது பத்து மணிக்கு மேலே பேசக்கூடாது போலீஸ்லாம் நிற்கும் அப்போ என்ன பண்ணுறாரு அந்த ஓப்பன் ஜீப்பில் வராரு ஃபோக்கஸ் லைட்டில் வராரு அங்கே மேடைக்கு வரதுக்கு மேடையே ஏறலை மேடைக்கு வரதுக்கு முன்னாடியே அங்கேருந்து வரப்பே ரெண்டு நிமிஷம் தான் இருக்குது நான் சொல்கிறது என்னென்னா கேப்டனுக்கு ஓட்டு போடாதீங்க கேப்டனுக்கு ஓட்டு போடாதீங்க கேப்டனுக்கு ஓட்டு போடாதீங்க இந்த ரெண்டு நிமிஷமும் கேப்டனுக்கு ஓட்டு போடாதீங்க மட்டும் தான் சொல்கிறார் இதெல்லாம் இன்னொருத்தவங்க சொல்லி சொல்கிறது இல்லை அந்த ரெண்டு நிமிஷம் ஒரு அவாய்ட் பண்ணிக்கலாம் ஆமாம் புரியுதுங்களா நீங்கள் இன்னொருத்த சொல்லி சொல்கிறாங்கன்னா அந்த ரெண்டு நிமிஷம் விட்டுருக்கலாம் அப்போ இவர் வந்து இவரோடைய பர்சனல் எதுவும் உள்ள நிறையா இருக்குது கேப்டன் அட்டாக் பண்ணது அதுக்கு தான் முன்னாடி உள்ள பிரச்சனைகள்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து ஆனால் இவ்வளோ பண்ணாலும் கேப்டன் வந்து என்ன பண்ணார்னா ஒரு இடத்துல கூட அவர் அந்த பிரச்சார மேடைகளில் அவர் இவர் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாலும் அவர் ஒரு பக்கம் ரெண்டாயிரத்து பதினொன்றில் பிரச்சாரம் பண்ணிட்டுருக்கார் ஒரு இடத்துல கூட வடிவலை பற்றி அவர் பேசவும் இல்லை ஒன்றும் பண்ணலை அந்த எலெக்ஷனில் தான் அவர் அதிக எம்எல்ஏ சீட்டு பிடிச்சி எதிர்கட்சி தலைவராகிறார் அப்போ ஒரு பவரில் இருக்கார் பவரில் ஆனதுக்கப்புறம் கூட உங்கள் வடிவேல வந்து அவர் ஏதாவது ஒரு அட்டாக் பண்ணலாம் ஏதாவது ஒன்று பண்ணலாம் ஆனால் எதுவுமே பண்ணலை எந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து வடிவேல வந்து கேப்டன் வந்து ஒரு தரக்குறாக பேசியோ அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்லி எந்த இடத்துலயும் இங்க பாத்திருக்க முடியாது அவர் ஜென்ட்டில் மேலங்கிறத அப்படியே பண்ணிக்கிட்டே அப்படி பண்ணிட்டாரு இது மாதிரி பண்ணிட்டு இருக்கப்ப வந்து இவர் இறந்ததுக்கு அப்புறம் வந்து இவர் வந்து பார்த்திருக்கும் ஆமா ஏன்னா வந்து வடிவேலு தான் வந்து கேப்டனை திட்டுனாரு கேப்டன் வந்து வடிவேல திட்டல எந்த இடத்துலயுமே திட்டல திட்டலைங்கிறப்ப ஒரு திட்டாத மனுஷன் வந்து வந்து பாத்துருக்கலாம் அல்லது ரசிகர்களுடைய கோபமும் காரணமா இருக்குமா ஒருவேளை வேலை வடிவேலம் அங்க வந்திருந்தாங்க அப்படின்னா ரசிகர்கள் வேற மாதிரியான கொந்தளிச்சிருப்பாங்களோ அதுக்கு பயந்துட்டு வராமல் கண்டிப்பா அதுக்கு பயம் இருக்கும் அதுக்கு அதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா இறந்ததுக்கப்புறம் ஏன் இப்போ ஒரு அஞ்சாறு வருஷமும் அவர் உடம்பு முடியாமல் வீட்டில் தானே படுத்திருந்தாரு அப்போது ஒரு நாள் நீங்கள் வீட்டில் போய் பார்த்துருக்கலாம்ல அப்போ எந்த ரசிகர் வந்து உங்களை பார்க்க போகிறாங்க நீங்கள் பாட்டு நேராக போகிறீங்க அவரை போய் பார்க்குறீங்க கண்டிப்பாக வடிவல் வந்து உள்ளே போயிருந்தாருன்னா அவங்க அலோவ் பண்ணியிருந்திருப்பாங்க கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க அவர் வந்து சமாதானமாக அவர் பேசியிருக்கலாம் அவர் உடல்நிலையை விசாரிச்சிருக்கலாம் பார்த்துட்டு வந்திருக்கலாம் அதுக்கப்புறம் தான் செய்திகள் வெளியில் வரும் ரசிகர்கள்ட்டேருந்து எந்த ஒரு தொந்தரவு வந்திருக்காது அப்பயே பார்க்கலையே அவர்

நீங்க அறிக்கை ஒன்று கொடுத்துருக்கலாம்ல இரங்கல் அறிக்கை கொடுத்துருக்கலாம் அதை கூட கொடுக்கல இல்லை அவர் இன்னும் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா திரு போண்டாமணி அவர்கள் அவருடைய மரணத்திற்கும் வந்து வடிவேலு போகலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க என்ன காரணம் இந்த மாதிரி மரணங்களை போகணும் அதாவது நல்ல விஷயத்துக்கு போறோமோ இல்லையோ இந்த மாதிரியான துக்க விஷயத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க தொடர்ந்து தவிர்ப்பதற்கு என்ன காரணம் இல்ல அவர் வந்து மரணங்களை மட்டும் புறக்கணிக்கல அவர் வந்து மனிதர்களே புறக்கணிச்சிருக்காரு அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் அவர் கூட இருந்த நண்பர்களை நிறையா பேரை புறக்கணிச்சிருக்காரு அவர் கூட நடித்த நடிகர்கள் எல்லாத்தையுமே புறக்கணிச்சிருக்காரு அவர் கூட அல்வாவாசி இறந்து போனார் அப்போ மதுரையில் இறந்து போனார் மதுரையில் தான் வடிவலும் அப்போ இருக்கார் போய் அவர் பார்க்கல ஒரு இரங்கல் தெரிவிக்கலை எதுவும் பண்ணலை அவர் உடல்நிலை சரியில்லாதப்பையும் அவருக்கு எந்த உதவியும் பண்ணலை அதே மாதிரி தான் வந்து போண்டாமணி அவர்களும் வந்து உடல்நிலை சரியில்லாமல் ஓமந்தர் அவர்கள் அட்மிட் ஆகியிருக்கப்ப அவருக்கு நான் எனக்கு வந்து ஒரு முப்பது வருஷம் நண்பர் அவர் அதனால் எல்லாமே நான் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவருக்கு பல டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட்டு இவங்க கூட வந்து கொஞ்சம் பேசி கொஞ்சம் அமௌண்ட்டில் வாங்கி கொடுத்துட்டுருந்தேன் என் கூட வந்து அவர் நடிகர் பெஞ்சமின் அவர்களும் வாங்கி கொடுத்துட்டு இருந்தார் அமௌண்ட் அது மாதிரிலாம் அப்போ அவர் என்கிட்ட அடிக்கடி சொன்னது என்னென்னா ஒரு தடவை வந்து அழுதுட்டார் ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலில் இருக்கப்பே போண்டாமணி வந்து அழுதுட்டார் என்னை வந்து வடிவேல் வந்து பார்க்கல அப்படின்ட்டு அவர் எதிர்பார்த்ததெல்லாம் வடிவல் வந்து பண உதவி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை என்னை வந்து பார்க்கல அப்படின்னு அவ்வளோ பாசம் வச்சுருந்தார் அவர் போண்டாமணி வந்து வடிவேல் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருந்தார் ஆனால் இந்த இதை வந்து ஒரு செய்தியாகவும் நான் கொடுத்துருந்தேன் மீடியா மூலிமா செய்தியாகவும் கொடுத்துருந்தேன் வடிவேல எதிர்பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி ஆனால் அதுக்கு அவர் எந்த ரிப்ளையும் பண்ணலை அந்த இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கப்போ தான் ஒரு தடவை திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்து போயிருக்காரு வடிவேல அப்போ அங்கே கோயிலே கேட்குறாங்க அங்கே பேட்டி எடுக்கிறப்ப கேட்குறாங்க இந்த மாதிரி போண்டாமணி அட்மிட் பண்ணியிருக்காங்களே அவரை நீங்கள் பார்த்தீங்களா பேசிங்களா அவருக்கு எதாவது உதவி பண்ணீங்களான்னு அந்த அந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்லலை அப்படியே அப்படியே சமாளிச்சுட்டு அப்படியே விட்டுட்டார் வாய் திறந்து கூட ஒரு இது எதுவும் பேசலை அது என்ன காரணம்னா அவர் வந்து எதோ பண உதவி கொடுத்துடணுமோ பண உதவி கேட்பாங்களோ அப்படின்னு ஒரு பயம் அவர்கிட்ட இல்லாத பணமா ஆமாம் பணம் நிறையா வச்சுருக்கவங்களுக்கு தான் ஒரு பயம் வரும் அந்த பணத்தை வந்து கட்டி காப்பாற்றணும் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க ரொம்ப ஏழையாக இருக்கவங்களாம் யாருக்காவது உதவி பண்ணணும்னா உடனே பண்ணுவாங்க பணம் நிறையா வச்சுருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அந்த எண்ணம் வந்து ஒரு சிலருக்கு இருக்கும் முக்கால்வாசி பேருக்கு இருக்காது அதில் வந்து இவர் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துலேருந்து இவரோட பணம் கொடுக்கறதில்ல இவர் நடிச்சிட்டு இருக்கப்பயே அவர் கூட இருக்காங்க இல்லையா ஒரு ப பத்து இருபது பேர் நடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா அவங்க யாருக்குமே இவர் தான் சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுவார் கம்பெனியில் ஒரு அமௌண்ட் கூடுதலாக கொடுக்கணும்னு நினச்சா கூட இவர் கொடுக்க மாட்டார் குறைச்சி இவ்வளோ கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி அவங்க ஏன்னா ஒரு லெவல் மேலே பொருளாதாரத்தில் உயர்த்திட்டோம்னா தன்னை விட்டு போயிடுவாங்க இல்லை தனக்கு மேலே வளர்ந்துருவாங்க அப்படிங்குறதுல வந்து தனக்கு கீழே வச்சிருக்க கீழே வச்சிருக்குங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தவர் அவர் தன்னை சுற்றி இருக்கிறவங்க அப்படி பண்ணுவாரா சொந்த பந்தங்களுக்காக உதவி செய்வாரா அவரு இல்லை சொந்த பந்தங்களுக்குலாம் பண்ண மாதிரிலாம் ஒன்றும் தெரியல அவங்க தம்பியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தானே இறந்து போனார் ம் அவங்க தம்பியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இறந்து போனார் அவங்க பையன் கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் எங்கள் அப்பா தடுக்கிறாரு அப்படி தானே சொல்லிட்டு இருக்கிறாரு எங்கள் பையனோட ஸோ அவன் பையனுடைய வளர்ச்சியை கூட வந்து அவர் என்ன காரணத்துக்காகவோ தடுக்கிறாரு அது மாதிரி ஒன்று அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இவர் நம்ம பாபா பாபாலக்ஷ்மன் அவருக்கு காலில் வந்து சுகர் வந்து கால் கட்டவர்கள் ரெண்டு வரல எடுத்தாங்க எடுத்தாங்க அவருக்கும் அவரும் எனக்கு ஒரு முப்பது வருஷம் நண்பர் அவரு அவருக்கும் நான் அதே மாதிரி தான் ஹாஸ்பிட்டல் போக வர அவரை பார்த்துக்க மற்றவங்ககிட்ட வந்து உதவி வாங்கி கொடுக்க இதெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ ஹாஸ்பிட்டலில் இது போண்டாமனு எப்படி சொன்னாரோ அதே மாதிரி வந்து லக்ஷ்மன் சொன்னார் பாபாலுமன் சொன்னது வந்து இன்னும் இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே சொன்னார் என்ன சொன்னார்னா இது மாதிரி நான் கேட்டேன் சார் எதுவும் வடிவம் சார் எதுவும் ஃபோன் பண்ணார் அவங்களுக்கு ஏன்னா நான் எல்லா நேரமும் இருக்க முடியாது இல்லை நான் அப்பப்போ தானே போயிட்டு வருவேன் கேட்டேன் இல்லைண்ணே எதுவும் பண்ணலண்ணே ஆனால் அதுக்கு பதில் ஒருத்தவர்கிட்ட சொல்லியிருக்காருண்ணே அப்படின்னு என்னன்ன என்ன சார் சொன்னாருன்னு கேட்டேன் இல்லை என்னை எழுத்தவணில் பாதி பேர் செத்து போயிட்டான் மீதி பேர் காலர் போட்டு கிடக்கிறான் ஓ இப்படி சொன்னார் என்ன இப்படி சொல்லியிருக்காரு ஆ இப்படி சொன்னதா பாபாலுமண்கிட்ட வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு பாபாலுமன் அதை சொல்லிவிட்டு என் கண்ணு கலங்குறாரு என்னென்ன இப்படி சொல்கிறாரு அவரு என்னென்ன வருது நம்ம படுத்து கிடக்கிறோம் ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க முன்னாடி என்னை எழுத்தவங்களில் பாதி பேர் செத்து போயிட்டான் மீதி பேர் காலர் போட்டு கிடக்கிறான் அப்படின்னு சொல்லி நக்கலாக சொல்லியிருக்காரு இதை வந்து பாபாலக்ஷ்மன் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் அது எனக்கு கேட்குறப்ப எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு என்ன ஒரு ஒரு மனிதத்தன்மையே இல்லாமல் இந்த மாதிரிலாம் சொல்லலாமா என்னதான் எதிரியாக இருந்தாலும் ஒருத்தன் போட்டதெல்லாம் நீங்க வந்து சந்தோஷமா எந்த வகையில இது இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வடிவேல் வந்து இப்போ மீம் கண்டென்ட் அப்படின்னாலுமே வடிவேல் இல்லாத மீம் கண்டென்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க எல்லாரையும் சிரிக்க வச்ச வடிவேலுடைய மறுபக்கம் வந்து இப்படி இருக்கு அப்படிங்கறதா இது ஆக்சுவலா உண்மையிலேயே அவர் இப்படித்தானா இல்ல காலமும் சூழ்நிலையும் அவர் இப்படி மாத்தி வச்சா காலமும் சூழ்நிலை எல்லாம் மாத்தலைங்க உண்மையிலேயே இப்படித்தான் அவரோ அவரை பற்றி ஏன் இப்போ வெளியில் வருதுன்னா அவர் வந்து உச்சத்தில் இருக்கிறப்ப அவரை பற்றி சொல்கிறதுக்கு எல்லாரும் கொஞ்சம் தயக்கம் அவர்னால ஏதாவது தடைப்பட்டுருமோ ஏன்னா அவர் ச ஒரு உச்சத்தில் இருக்கிறப்ப இது மாதிரிலாம் அவங்களோட நடித்த நடிகர்கள்லாம் வந்து வடிவில் எப்படி பண்ணிட்டார் எப்படி பண்ணிட்டார் எதாவது சொன்னாங்கன்னா அடுத்த கம்பெனியில் சொல்லி அவர் பட வாய்ப்பை இலக்க வைப்பார் அந்தளவுக்கு பவர்ஃபுல் ஆமாம் பவர்ஃபுல் இருக்குது இல்லையா அதனால வந்து எல்லாம் பயந்துட்டு தான் இதுக்கு மாதிரி ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து உண்மைகள்லாம் வெளியே வருது இப்போ இப்ப இவர் வந்து இவர் கூட நடிச்சாங்க இல்லையா கோவை சல்லாவாகட்டும் விவேக் சார் ஆகட்டும் அவங்களுக்கு உண்டான ஒரு ரேம் போல எப்படி இருந்தது சார் அவங்க கிட்ட கரெக்டா நடந்து பாரா இல்ல அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் நீங்க கோவை சர்லாவா இருக்கட்டும் இவங்க எல்லாம் பொருளாதார ரீதியா பெரிய லெவல்ல இருந்தாங்க இவரோட உதவி தேவை கிடையாது இல்ல இப்ப நீங்க பொருளாதார ரீதியா கீழே இருக்கவங்களுக்கு தான் இவரோட உதவியோ அல்லது இவர் இவர் மூலியமா ஒரு வாய்ப்புகளோ இதெல்லாம் தேவைப்பட்டுருச்சு இப்ப கோவை சர்லாம் பாத்தீங்கன்னா இவருக்கு முன்னாடியே நினைச்சவங்க அவங்க மாதிரி நினைச்சவங்க இவருக்கு முன்னாடி உள்ளவங்க அதனால அதை பத்தி எல்லாம் ஒண்ணு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன்னா வடிவேலுடைய ஆரம்ப காலம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சினிமா ரொம்ப ஏறாத படிகள் எல்லாம் ஏறி ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பேர் வாய்ப்பு கொடுத்துதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு அப்படின்னு கூட தன்னை சுத்தி இருக்கிற சக நடிகர்கள் அவர் விடணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு சாதாரண மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும் கண்டிப்பா இப்ப நான் சொல்றேன் பாருங்க வடிவேல் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க அவர் இந்த இந்த படமெல்லாம் நடித்ததுக்கப்புறம் ஒரு படம் ரெண்டு படம் ராஜகிரன் படம்லாம் நடித்ததுக்கப்புறம் அவர் தங்கிறதுக்கு இடம் கிடையாது சென்னையில் அப்போது வந்து நம்ம பத்திரிகையாளர் ஒருத்தர் துர்ராமச்சந்திரன்னு சொல்லிட்டு அவரோட அலுவலகத்தில் தான் வந்து தங்குறாரு அந்த அலுவலகத்தில் எப்படின்னா நைட்டு போகிறப்ப அவர் அலுவலகத்தை பூட்டி போயிடுவார் மாடிப்படிக்கு அடியில் ஒரு சின்ன கேப் இருக்கும்ல அதான் அவர் படுக்கிற இடம் அந்த இடத்துல தான் படுத்திருப்பார் இப்போ அப்போல்லாம் பில்லன் ரிப்போர்ட் போட்டு நிறையா பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா அது மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து அந்த பத்திரிகைக்கு வந்து ரோஜா பத்திரிக்கைன்னு ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தார் அவர் துர்ராமச்சந்திரன் அந்த பத்திரிகை செய்திகள் கொடுத்துட்ருப்பாங்க இவங்க செய்திகள் கொடுக்கலாம் போனோம்னா இவர் இந்த ரிப்போர்ட்டர்ஸ்க்கெலாம் வந்து டீ காஃபி வாங்கிட்டு வர வேலை தான் வடிவல் அவருக்கு சொம்பு எடுத்துகிட்டு போய் டீ வாங்கிட்டு வரணும் அப்போல்லாம் அந்த காலத்துலாம் அப்படி தான் அதாவது நைன்டிஸ்லாம் வந்து சொம்பை எடுத்துகிட்டு போய் டீ வாங்கிட்டு வந்து கிளாஸ் வச்சுருப்பாங்க எல்லாம் ஊற்றிட்டு இந்த வேலை தான் அவர் பத்திரிகை ஆஃபீஸில் பார்த்துட்டு இருந்தார் வடிவில் சார் வந்து அப்படி பார்த்துட்டு இருக்கப்போ என்ன பண்ணுவாரான் இந்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம் போய் உட்காந்தோடனே இவர் போய் டீ வாங்கிட்டு வந்து எல்லாத்துக்கும் கிளாஸில் ஊற்றி கொடுத்துட்டு இவங்க குடித்து முடிக்கிறதுக்குலாம் டக்குனு இவர் வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு இது அந்த அது அந்த தெருவோட முனையில் போய் நின்றுவாரு இவங்க ரிப்போர்ட்டர் திருப்பி ரிட்டன் வர்றப்ப அவங்ககிட்ட இவர் இவரோட ஃபோட்டோ கொடுத்து ஏதாவது கம்பெனியில் வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள் அப்படியெல்லாம் சொல்லி கேட்ட ரிப்போர்ட்டர்லாம் இப்போ வந்து பெரிய பத்திரிகையில் இருக்காங்க ஆனால் அதெல்லாம் அவர் மறந்துடுறாரு அவங்கள பார்க்குறப்ப கூட அந்த பழசெல்லாம் எதுவும் சொல்லலை இன்னும் ஒரு படி மேலே போய் நான் இப்போ சொன்ன பார்த்தீங்க எங்கே தங்கியிருந்தாரோ அவரோடைய சண்டை போட்டு ஒரு பெரிய அடிதடியெல்லாம் வந்துச்சு ஓகே அது மாதிரி ஓகே இப்போ வடிவேல் வந்து பத்திரிக்கையாளர்கள்கிட்ட எப்படி சார் நடந்து பாரு நீங்கள் சொன்னீங்க தன்னை வளர்த்த விட்டவங்களையும் வந்து அவர் மதிக்கலை அப்படின்ற மாதிரி சக பத்திரிக்கையாளர்கள் ப்ரெஸ் மீட்டுக்கெல்லாம் போனோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆஃப் கேமரா ஆனால் அவரு பெரிய ஒரு ப்ரெஸ் மீட் அது மாதிரிலாம் தனிப்பட்ட முறையில் அதெல்லாம் வைக்கவே இல்லையே எதுவுமே வைக்கல அந்த கம்பெனி சார்ந்த நியூஸ்கள் கொடுக்குறப்ப இவரை பற்றி நாங்கள் பிஆர்ஓஸ் எல்லாம் கொடுக்குறோம் அந்த இது மாதிரி தான் தனிப்பட்ட முறையில் ஒரு ப்ரெஸ் மீட் அது மாதிரிலாம் அவர் பண்ணது கிடையாது சிங்கமுத்துவுக்கும் வடிவேலுக்குமான பிரச்சனை வந்து ஊரறிந்த ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம் இப்ப அந்த பிரச்சனையுடைய லெவல் எப்படி இருக்கு ரெண்டு பேரும் ஏதோ பேசிக்கிறாங்களா இல்ல பெருசா பேசிக்கிறது கிடையாது ஆக்சுவலா என்னன்னா சிங்கமுத்து சார் வந்து வடிவேல் சார் வந்து எப்போ சொன்ன பார்த்தீங்களா அவரோட பேக்ரவுண்ட் எங்க இருந்து சினிமாக்குள்ள ஆரம்பிச்சது இவர் வந்து அப்படி கிடையாது இவரு வந்து நல்லா இவருக்கு முன்னாடியே இருந்தாரு இவர் அரிசி மண்டியெல்லாம் வச்சிருந்தாரு ரியல் எஸ்டேட்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருந்தார் இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்றப்ப இவருக்கு அதிகமாக சம்பாதிக்கிறார் வடிவேல் சார் சம்பாதிக்கிறார் சம்பாதிக்கிறப்ப அந்த பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்ல அதுக்கு வந்து இவர் ஐடியா கொடுக்குறாரு ஏன்னா இவர் ரியல் எஸ்டேட்லாம் பண்ணிட்டுருக்கேன்னா ஐடியா கொடுக்குறாரு நிறையா இடத்துல ஏக்கர் கணக்கில் இடமெல்லாம் வாங்கித்தராரு இவர் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு நபர் சிங்கமூத்தவர் அப்போ ஒரு 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 பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு இடம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுக்கான பர்சன்டேஜ் அவர் கொடுக்கணும்ல கொடுக்க மாட்டாரான் கேட்டால் அதாவது உனக்கு படத்தில் நடிக்க வாய்ப்பு தரானே அப்படின்னு சொல்லுவான் இவரும் பார்த்துருக்காரு கொடுப்பார் கொடுப்பாரு கொடுப்பாருன்னு எப்போயுமே கொடுக்க மாட்டாரான் இதில் தான் ஏதோ ஒரு இடம் வாங்குறப்ப ஒரு பெரிய ஒரு தகராறு மாதிரி வந்து அந்த தகராறு கூட வந்து வெளியே சொல்ல முடியாமல் ரொம்ப நாளாக இருந்த ஒரு தகராறு தான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்தால் பத்து வருஷம் கழிச்சு அது வெளியில் வருது அந்தந்த பிரச்சனைகள்லாம் வரப்போ தான் வெளியில் வருது வெளியில் வந்து அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி அவரையும் ஒரு நாள் உள்ளே வச்சார் அவரோட பவரை பயன்படுத்தி ஒரு நாள் உள்ளே இருந்தார் ஒரு நாள் உள்ளே இருந்தார் வெளியில் அதுக்கப்புறம் வெளியில் வந்து அவர் இப்போ அவர் அவர் ட்ராக்கு வந்திங்கன்னா இன்னும் போனால் இவருக்கும் அவருக்கும் உள்ள இந்த ரெண்டு பேர்த்த பற்றி பேசுனதுனால சொல்கிறேன் பாருங்கள் இந்த இடத்துல சிங்கமுத்து அவர்களை நான் அவருடைய நல்ல குணத்தை நான் பதிவு பண்ணுறேன் பாருங்கள் நானே நிறையா நடிகர்களை கூப்பிட்டு போயிருக்கேன் காமெடி நடிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா வடிவேல் சார் கூட நடித்த காமெடி நடிகர்கள் விவேக் சார் கூட நடித்த காமெடி நடிகர்கள் இவர்கள் முத்துக்காலை சார் கிங்காங்கு நெல்லை சிவாசி அவர்கள் இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப நண்பர்கள் ஒரு முப்பது வருஷம் நண்பர்கள் இப்போ அவங்களோட கல்யாணம் காட்சி இதுக்கெல்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் எல்லாமே அவங்களோட குடும்ப நண்பராக இருந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அது மாதிரி வந்து கொட்டாச்சி இருக்கார் இல்லையா நடிகர் கொட்டாச்சி அவங்க பொண்ணு கூட இப்போ ரஜினி சார் கூட நடிச்சிருப்பேன் நயன்தாரா கூட நடிச்சாங்க அவரோட கல்யாணத்துக்கு வந்து பத்திரிகை வைக்கிறதுக்கு சிங்கமுத்துவங்கள்ட்ட போய் பத்திரிகை வைக்க போகிறோம் பத்திரிக்கை வைக்கிறப்போ அவர் கேட்ட ஒரே கேள்வி தாலி எடுத்தாச்சான்னு ஆச்சான்னு கேட்குறாரு முன்னே எடுக்கலை சார் என்னமாதிரி தான் உடனே அவர் சொன்னார் வடபழனி கோயில்கிட்ட எஸ்ஆர் ஜுவல்லரிட்டு இருக்குது அங்கே போய் என் பேரை சொல்லி உனக்கு என்ன மாடல் தாலியோ எத்தனை கிராமோ எடுத்துக்கோ நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் எனக்கு ஒரு ஆச்சரியம் ஏன்னா பத்திரிக்கைக்கு போன இடத்துல தாலி எடுத்துக்க சொல்கிறேன் அப்போ நானும் தான் போய் அந்த கடையில் போய் தாலி வாங்கினோம் இது நான் நினச்சேன் அப்போ இவருக்கு மட்டும்தான் வாங்கி கொடுக்குறான்னு பார்த்தா நிறையா நடிகர்கள் சின்ன சின்ன நடிகர்களுக்கு போய் வைக்க போனால் அவங்களுக்கு என்ன வேணும் தாலி எடுக்கலைன்னா ஒன்று தாலி எடுத்து கொடுக்குறது ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது இது மாதிரி உதவிகள் நிறையா பண்ணக்கூடிய ஒரு நபர் அந்த நபரையே வந்து ஒன்றுமே பண்ணாத ஒருத்தர் வந்து வடிவம் வந்து சொல்லி தூக்கி ஒரு ஓகே ஓகே சார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வடிவேலுடைய உண்மை முகம் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை நீங்கள் சொல்லுவீங்க நல்லது கெட்டது ரெண்டத்தையுமே பதிவு பண்ணுங்க நல்லதுன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு இருக்க அந்த வடிவேல் சார் கூட சொன்ன பார்த்தீங்களா நடிகர்கள்லாம் இவங்கெல்லாம் வெளியே தெரியறதுக்கு அவர் ஒரு காரணம் மிகப்பெரிய காரணம் அதில் வந்து எந்த மாற்றுக்கிறதுமே கிடையாது ஏன்னா வடிவேலோட காமெடியெல்லாம் ஒர்க்கவுட்டாகுறப்ப தான் கூட நடித்த நடிகர்களுக்கு முகம் வெளியே தெரியுது வெளியே தெரியுது இன்னைக்கு வந்து அதுக்கப்புறம் தனித்தனியாக எல்லாம் பிரிஞ்சாங்க எல்லாம் போனாங்க அதுக்கு வடிவேலுடைய காமெடி வந்து மிகப்பெரிய ஒரு காரணம் என்னென்னா வடிவேல் சாரி வந்து ஒரு பிறகு கலைஞர்ன்னு சொல்லலாம் நீங்கள் வந்து எப்படி சில விஷயங்களில் குறை சொன்னாலும் நடிப்பில் வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது அவரை அவர் அடிச்சிக்கவே முடியாது அதில் ரொம்ப கவனமாகவே இருப்பார் அவர் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணி வரைக்கும் தான் ஷூட்டிங் நடிப்பார் ஆறு மணிக்கு மேலே வந்து மரணுக்கான டிஸ்கஷனில் உட்காந்து ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் உட்காந்து எல்லாமே பண்ணுவார் நீங்கள் என்ன தான் ஸ்கிரிப்ட் அவர்கிட்ட கொடுத்தாலும் அவர் கையில் போயிடும் அந்த சீன் எடுக்கிறப்பெல்லாம் எந்த டேரக்டர் வந்தாலும் அவர் கையில் தான் போகும் அவர் தான் வந்து செலக்ட் பண்ணுவார் இந்தந்த இந்த கேரக்டருக்கு இந்த நடிகை போடலாம் இந்த கேரக்டர் இந்த நடிகரை போடலாம் அப்படின்னு சொல்லி மற்றவங்களை டைலாக்லாம் எடுத்து கொடுப்பாரு சொல்லிக் கொடுப்பாரு இந்த இவங்களாம் வளர்ந்ததுக்கு அவர் ஒரு காரணம் அதில் வந்து எந்த மாற்றுக்கிறது கிடையாது நம்ம ஒருத்தரை குறை சொல்கிறப்ப அவங்களோட நிறையன்னு நம்ம சொல்லணும் இல்லையா அதில் வந்து அவரோட இது இருக்குது இருந்தாலும் குறைகள்னு பார்க்குறப்ப என்ன தான் நீங்கள் இவ்வளோ கோடிக்கூடிய நீங்கள் இப்போ நான் சொன்ன எல்லா நடிகர்களுமே அவங்க கூட இருக்கப்போ அவர் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறப்போ இவங்க சும்மா ஆயிரக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு இருந்தவங்க தான் அந்த ஆயிரத்தையும் குறைச்சி விடுவார் அவங்களுக்கு அவ்வளோ கொடுக்காது இவ்வளோ கொடுக்காது அப்படின்னு சொல்லி குறைச்சி விடுவார் அது மாதிரி குறைச்சி விட்றப்ப இவங்களுக்கான ஏதாவது உதவிகள் இந்த மாதிரிலாம் செய்யலாம் இப்போ சம்மந்தப்பட்டாத இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா போண்டாமணி சார் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்ப பாலான்னு ஒரு நடிகர் அவர் வந்து அவருக்கும் இவருக்கும் பழக்கமே இல்லை அவர் உதவி பண்ணார் அதே பால நடிகர் வந்து பாபா லெக்ஷ்மண் உதவி பண்ணார் நிறைய பேர் அந்த மாதிரி உதவி பண்ணுறாங்க இல்லையா யாருமே இவருக்கு தெரியாதவங்களும் உதவி பண்ணுறப்ப இவருக்குடியே நடித்த இவங்கள்லாம் இது பண்ணலாம் எப்படி நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா இப்போ இவங்கள்லாம் வெளியே தெரிகிறதுக்கு வடிவேல் சார் ஒரு காரணம் மாதிரி வடிவேல் சார் இவ்வளோ டாப்பில் இருக்கிறதுக்கு இவங்கள்லாம் ஒரு காரணம் ஏன்னா இவர் விரட்டுறப்போ அவங்க ஓடணும் இவர் அடிக்கிறப்போ அவங்க வாங்கணும் ரெண்டு ரெண்டு வேலை ஒரு நடக்கும்ல ஸ்டாண்டப் காமெடி பண்ணல அவர் அப்போ இந்த குரூப் எல்லாம் இருக்கிறதுனால தானே அவரும் பெரிய ஆளானார் அவரனால தான் இவங்களும் பெரிய ஆளா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆனால் சம்பளம்னு பார்த்திங்கன்னா அவருக்கு லட்சக்கணக்கில் இவங்க ஆயிரக்கணக்கில் அப்போ வந்து அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணியிருக்கணும் அது பண்ணல பண்ணலைனாலும் பரவாயில்ல நக்கலா நிறைய இடத்துல பேசியிருக்காரு சார் இப்போ வடிவேலனுடைய சினிமா எதிர்காலம் எப்படி இருக்கும் சார் பட வாய்ப்புகள் ஏதாவது வருது அவருக்கு பட வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போ மாமன்னனுக்கு அப்புறம் வந்து அந்த கேரக்டர் அந்த மாதிரி இது அந்த மாதிரி ஏதாவது வந்து வந்தாதான் தான் ஏன்னா இப்போ வடிவேல் சார் வந்து கொஞ்சம் விஜயகாந்த் சாரோடைய அந்த பிரச்சனைக்கு அப்புறமே வந்து கொஞ்சம் டவுன் ஆச்சு டவுன் ஆனால் அவர் கொஞ்சம் கொஞ்ச நாள் சென்னையிலே கிடையாது அவர் இப்போ கூட சென்னையில் கிடையாது மதுரையில் தான் இருக்கார் அவர் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சந்தானா வந்துட்டார் அவர் வந்து ஒரு பீக்கில் வந்துட்டு அவர் ஹீரோ ஆகிட்டார் அதுக்கப்புறம் சூரிய வந்தார் அவர் வந்து ஒரு பீக்கில் வந்துட்டு அவர் ஹீரோ ஆகிட்டார் இப்போ பாபு வந்துட்டார் யோகி பாபு வந்துட்டு அவர் அடுத்த ஹீரோ கூட ஆயிடலாம் அப்போ இந்த மூணு மூணு தலைமுறை வந்துருச்சு அதுக்கப்புறம் அப்படிதான் சொல்லலாம் தலைமுறைன்னு சொல்லலாம் இவங்க எல்லாமே அடுத்த நடிகர்கள் அப்போ திருப்பி ரிவர்ஸ்லேயே அவர் வந்த பழைய இடத்துக்கு வருவாரானா வாய்ப்பே கிடையாது சினிமா வாய்ப்புகளும் குறைஞ்சிட்டே சினிமா வாய்ப்புகள் குறையும் அந்த இடத்துக்கு வர முடியாது ஒன்று ரெண்டு படங்கள் பண்ணலாமே தவிர அந்த வடிவல் சார் அந்த பீக்கு வர்றது கஷ்டம் ஏன்னா அதுக்கப்புறம் மூணு பேர் வந்துட்டு அவங்களே ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டாங்க ஓகே சார் கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் சொன்னீங்க ஓகே ஓகே நன்றி நன்றி